கவனிடா கண்ணா, எடுத்துக்காட்டு 2.51 அஞ்சு கூட்டல் 55 கூட்டல் 555 கூட்டல் எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல். ரைட் அடிக்கண்ணு. அப்ப எது வரைக்கும் இருக்குது இதுல? எண் உறுப்புகள் வரை. ரைட்டா? இப்ப இது இந்த 5 + 55 + 555 எக்ஸெட்ரா என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல, பெருக்குத்தொடர் வரிசையும் அல்ல. எனவே இந்த இரு தொடரை இரு தொடர்களாக பிரித்து கூடுதல் காண்போம். ரெண்டு தொடரை பிரிக்கிறோம் நம்ம, எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, முத கொடுத்துருக்கிற கணக்கை எழுதுங்க. 5 + 55 + 555 எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை. இது வந்து ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. எண் உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிக்கும். இதே மாதிரி ஏற்கனவே போன பழைய புக்ல 6 + 66 ஒரு கணக்கு போட்டிருக்கேன், முடிஞ்சா அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. அதே மாதிரி இப்ப இதுல எதை பொதுவா வெளியில எடுக்கலாம் அப்படின்னா, 5 வந்து நம்ம பொதுவா வெளியில எடுக்கணும். பொதுவா வெளியில எடுத்தா என்ன அர்த்தம்? இங்க நம்பரை போட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும்னா இந்த நம்பர் கிடைக்கணும். அப்ப இங்க 1 போடலாமா? 5 + இங்க என்னது? 11 + 55 = 55. அப்படி கொஞ்சம் புரியாதவங்க 1 1 வச்சுக்கோ, ஏன்னா 5 - 5 அப்படி. அடுத்தது என்னது? 111 + எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை. இதை எழுத மறக்க கூடாது. எண் உறுப்புகள் வரை. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுக்கோ, ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டா பிரிக்கும் போது சாதா பிராக்கெட் வரும். ரைட்டுங்களா? அடைப்புக்குறி வரும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இததாங்க நான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல 9 பெருக்கி 9 வகுக்கணும். புரியுதுங்களா? என்ன பண்ணும்? 9 பெருக்கி 9 வகுக்கிறோம். அப்ப மதிப்பு மாறாது. ஆனா கணக்க வந்து நம்ம மறுபடி ஃபர்தரா செய்யறதுக்கான வழிமுறை இது. ஏன்னா ரெண்டு தொடரா நம்ம பிரிக்கணும். இத அதுக்காக இப்படி செய்யணும். இப்ப என்னன்னா, இந்த கீழே வகுக்க கூடியதை அப்படியே வச்சுக்கலாம். இங்க வகுக்க கூடியது அப்படியே வச்சுக்கலாம். இல்ல புரியல அப்படின்னாலும் நீ இந்த ஸ்டெப்பை போடுறதா போட்டுக்கோடா கண்ணு. இப்படி போட்டுக்கோ. 9 போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம்? 1 + 11 + 111 எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை. இந்த எண் உறுப்புகள் வரை நிறைய பேர் எழுதுறது இல்லடி கண்ணு. ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 5 / 9 அப்படியே இருக்கட்டும். ஆனா இந்த ஸ்டெப் வந்து தேவையில்லை. இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் வந்தா போதும். இப்ப ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எதால அடிக்கணும் பெருக்க போறோம்? 9 பெருக்க போறோம். அப்போ 9. அடுத்தது இந்த எதால பெருக்கணும்? இங்க பெருக்கும். அப்ப பிளஸ் என்னது? 99. மறுபடி இந்த 9 எதால பெருக்கிறோம்? இங்க பெருக்கிறோம். அப்ப 999 கூட்டல் எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை? n உறுப்புகள் வரை. சரியாடாக்கண்ணா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரியும். யார் இந்த கணக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கணக்குன்னு இது புரியாம எல்லாம் இருக்காது. ரொம்ப பொறுமையா தான் சொல்லிக்கிறேன். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த 5 / 9 அப்படியே எழுதிக்கும். இந்த 9 எப்படி எழுதலாம்? அந்த 9 - 99 ரெண்டு தொடரா பிரிக்கணும். நான் எப்பவுமே சொல்லிக்கேன், இந்த 10 ஒரு மேஜிக் அப்படின்றது. இந்த 9 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 10 - 1 இது என்ன எழுதிக்கலாம்? 10 - 1. அப்ப 99 எப்படிடா நான் எழுதணும்? வெரி குட். 100 - 1 பிளஸ் 999 எப்படி எழுதலாம்? 1000 - 1 பிளஸ் எக்ஸெட்ரா 3 மட்டும் வைங்க. எத்தனை உறுப்புகள் வரை? n உறுப்புகள் வரை. சரியாடா கண்ணா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப நல்லா கவனி. 5 / 9 இந்த உறுப்புகளை எடுத்துக்கலாமா? இந்த 10, 100, 1000 n உறுப்புகள் வரை எழுதலாமா எழுதக்கூடாதா? இங்க என்னது? 10 - 100 - 1000 - எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை? n உறுப்புகள் வரை. சரியாடி கண்ணு? புரியுதா புரியலையா? அடுத்தது இங்க என்னடா கண்ணா இருக்கு? -1 - -1 - -1 இருக்கு. அப்ப இந்த மைனஸ பொதுவா எடுத்துறேன். நான் என்ன பண்ணிடுறேன்? மைனஸ பொதுவா எடுத்துறேன். எடுத்துட்டு இந்த 1 - 1 - 1 வருது இல்ல, 1 - 1 - 1 எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை?
n உறுப்புகள் வரை. சரியாடி கண்ணு, புரியுதாடா கண்ணா இந்த இடத்துல? ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப ரெண்டு தொடரா பிரிஞ்சிருச்சா? புரியுதா? பத்து கூட்டல் நூறு கூட்டல். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு பை ஒன்பது. இந்த இடத்துல பாருங்களேன், பத்து நூறு ஆயிரம். அப்ப இது என்னன்னா இங்க பாருங்க பெருக்கு தொடர் மாதிரி. இந்த இடத்துல இப்ப இங்க இது பெருக்கு. ஏன்னா இங்க பாருங்க ஆர் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன், ரைட்டா? இது என்னது? பெருக்கல், ரைட்டா? அப்ப டி டூ பை டி ஒன். அப்ப என்ன போட்டுக்கலாம்னா நூறு பை பத்து என்ன வருது? பத்து. டி த்ரீ பை டி ஒன்னு என்ன வரும்? ஆயிரம் பை நூறு. அப்ப என்ன வருது? பத்து. அப்ப ஆர் ஈக்குவல் டு என்னடி கண்ணு? பத்து. அப்ப ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்னா? அப்ப இது இங்க சூத்திரம் கொடுத்துருக்குறாங்களா? கொடுத்துருக்குறாங்களா? கொடுக்கலையா? ரைட்டா? அப்ப இந்த சூத்திரத்தை நம்ம வந்து இங்க அப்ளை பண்ணணும். வேணும்னா தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து எழுதிக்குவாங்க நீங்க. இப்ப இது என்ன சூத்திரம் இங்க இருக்குதா? ரைட்டா? கிளியர் பண்ணி இந்த சூத்திரம் இப்ப எழுதுறனா எழுதிக்கோ, இல்ல புரியுனா இங்க பாருங்க ஈக்குவல் டு ஏ. ஏன்றது என்னடா கண்ணா? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னது? பத்து. இங்கேயே கூட டைரக்டா எழுதலாண்டி கண்ணு, ஒண்ணும் தப்பு இல்ல. புரிதலுக்காக நான் எழுதுறேன் இங்க. ஏன்னா இங்க ஃபார்முலா இங்க இருக்கிறனால நேரா குழந்தைங்களுக்கு புரியும். ஆர் டு த பவர் ஆஃப் என். ஆர் எவ்வளோடா கண்ணா? பத்து. அப்ப பத்தின் அடுக்கு என். அடுத்தது என்னது? மைனஸ் ஒன்னு. மைனஸ் ஒன்னு டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன்னு. ஆர் கழித்தல் ஒன்னு. ஆர் எவ்வளவு? பத்து. அப்ப பத்து கழித்தல் ஒன்னு இவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல நம்ம என்னடா கண்ணா எழுதிக்கலாம்? இதை எழுதிக்கலாமா? ஏ இருக்கிற இடத்துல என்னது? ஏ இன்டு ஆர் டு த பவர் ஆஃப் என். அப்ப பத்தின் அடுக்கு என் மைனஸ் ஒன்னு டிவைடட் பை ஆர் கழித்தல் ஒன்னு. அப்ப பத்து கழித்தல் ஒன்னு. புரியுதாடா கண்ணா? புரியுதா? புரியுது. அடுத்தது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. மைனஸ் இங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குது? n உறுப்புகள் இருக்கு. எத்தனை உறுப்புகள் ரீ கண்ணு இருக்கு? n உறுப்புகள். அப்ப இது என்ன போட்டுக்கலாம்? n அப்படின்னு போட்டுக்கலாம். இது என்னன்னு போட்டுக்கலாம்? n அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? புரியுதா? புரியலையா? புரியுதா? இது கலர்ல எல்லாம் எழுதக்கூடாது, ஒரே கலர்ல தான் நீ கணக்கு செய்யணும். உனக்கு கொஞ்சம் இந்த புரிதலுக்காக இங்க எழுதியிருக்கேன். இப்ப பிளாக்ல எழுதிடுறேன் நான். இப்ப இங்க பாருங்க இங்க என்ன வரும் இந்த இடத்துல? அஞ்சு பை ஒன்பது, ரைட்டா? இந்த இடத்துல என்ன வரும்? பத்து பெருக்கல் பத்தினடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைடட் பை என்னது? ஒன்பது. அடுத்த என்னது? மைனஸ் என். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. மறுபடியும் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணீங்க பாருங்க. இந்த பத்தினடுக்கு என் மைனஸ் ஒன்னுன்றதுக்கு ஒரு பிராக்கெட், இந்த பிராக்கெட்ல தான் தப்பு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா ஒரு டேர்ம், அதனால மைனஸ் இங்க ஒரு பிராக்கெட் வரும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி இப்ப இத பெருக்கலாமா? அஞ்சு பை ஒன்பதையும் இந்த பத்து பை ஒன்பதையும் பெருக்கலாமா? அஞ்சு பெருக்கல் பத்து என்னடி கண்ணு? ஐம்பது, ரைட்டா? அடுத்தது ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னு, ரைட்டா? ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னு. இங்க என்ன இருக்குது? பத்தின் அடுக்கு என் மைனஸ் ஒன்னு வந்துருச்சா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம அஞ்சு பை ஒன்பதால பெருக்கிட்டேன். இந்த முதல் உறுப்ப இங்க பத்து பை ஒன்பது இருக்கா? பத்து பெருக்கல் பத்தினடுக்கு என் மைனஸ் ஒன்னு இருக்கா இல்லையா? ரைட்டா? இத பெருக்கிட்டோம். அடுத்தது மைனஸ் இந்த அஞ்சு பை ஒன்பத எதால பெருக்கணும்? இந்த எண்ணால பெருக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? அஞ்சு பெருக்கல் என் அஞ்சு என் டிவைடட் பை ஒன்பது. ரொம்ப முடியாத குழந்தை நீங்க இதோட நிறுத்திக்கும். புரியுதா? ரொம்ப முடியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பத்து கழித்தல் ஒண்ணுன்றத டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? ஒன்பதுன்னு போட்டுக்கலாம். வேற ஒண்ணு இல்லை. ஏன்னா தனியா கண்டுபிடிச்சீங்கன்னா டக்குனு இங்கேயே கூட எழுதிக்கலாம். புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா? புரியல? கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இங்க செய்யறேன்டா, ரைட்டா? அஞ்சு பை ஒன்பது, ரைட்டா? இங்க பாருங்க பிராக்கெட் பாருங்க எப்படி போடுறேன். பிராக்கெட் போட்டு இங்க பத்து, இங்க ஒரு குட்டி பிராக்கெட், பத்தின் அடுக்கு என் மைனஸ் ஒன்னு டிவைடட் பை என்ன அடிக்கணும்? ஒன்பது. இங்க பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கனால இங்க பிராக்கெட் போடு. அடுத்து என்னது? மைனஸ். புரிஞ்சுதா? அடிக்கணுங்களா? இப்ப இதை பெருக்கிறோம். அஞ்சு பெருக்கல் பத்து ஐம்பது. இங்க என்ன இருக்குது? பத்தின் அடுக்கு என் மைனஸ் ஒன்னு டிவைடட் பை ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னு.
மைனஸ் என்னது இந்த 5/9 என்னால அப்ப 5n/9 புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? சிலர் என்ன பண்ணுவாங்க 50/81 × 10⁻⁶ அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி 5/9 n போடுவாங்க. அதனால ஒண்ணு இல்லை. ஆனா கொஞ்சம் புரிதலுக்காக, ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சில நேரத்துல தப்பு பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்போட கொஞ்சம் நிறுத்திக்க. ரொம்ப முடியல மிஸ், எனக்கு ஏதாவது கேர்லெஸ் பண்ணிடுவேன் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப்போட நிறுத்த. ஆனா இது என்ன ஒண்ணும் கிடையாது, இது பெருக்கிறது தானே, இதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனால் நீங்க தாராளமா போடணும். ரைட்டா? இது வந்து நியூமரேட்டர், இது இது வந்து தொகுதி, இது பகுதி, அவ்வளவுதான். இது தொகுதி, இது பகுதி, வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா?